இந்த விழாவை இன்னும் சிறப்பு மிகு விழாவாக்க வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் வந்து திருச்சியில் ஸ்கூலிங் முடித்தேன். திருச்சியில் ஸ்கூலிங் முடிச்சுட்டு சென்னைக்கு எப்படியாவது வந்துடணும், சினிமா ஆசை இழுத்துருச்சு. சரி, சென்னையில் எப்படி என்னன்னு பார்க்கும்போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்படி மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி படிக்க சொன்னாங்க. சரின்னு நான் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் சேர்ந்தேன். சேர்ந்துட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலையில் காலேஜ் போகிறோம், சாயங்காலம் வரோம், ஒன்றும் இல்லை, எப்படி நம்ம சினிமா போக போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் படிக்கும்போது ஈவினிங் காலேஜ் ஆல்கமி இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தேன் ஆக்டிங்க்கு. 1 இயர் முடிஞ்சது. 1 இயரில் நிறையா கம்பெனி போனேன், எதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் இளையதேவன் சார் வந்தார், இந்த மாதிரி ஞானகிருக்கன் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோ பார்த்துட்டு இருந்தாங்க. ஆடிஷனுக்கு போனேன். சார் வந்து ஒரு 2-3 சீன் பண்ண சொன்னார். பண்ணி காமிச்சோன்னே அவருக்கு பிடிச்சி போச்சு. சரி, இந்த தம்பியை போட்டுடலாம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஞானகிருக்கன் படம் முடிஞ்சோடனே எனக்கு அப்போ இருந்த சந்தோஷத்தை விட பல 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 மடங்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு சாதாரண படம் இல்லை, இது ஞானகிருக்கன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேரக்டரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா அவர் ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர், இந்த படம் இதோட எனக்கு அவ்வளோதான் லிமிட், நான் ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு இருந்துடாமல் எல்லா பாரத்தையும் தான் மேலே போட்டுக்கிட்டார். ஒரு சின்ன சின்ன ஒரு இப்போ ஒரு சீன் எடுக்கிறாங்க, ஒரு க்ரௌடில் பின்னாடி ஒரு ரியாக்ஷன் கொடுக்காமல் ஒரு பொண்ணு நிற்கிதுன்னா அதை டேக்கை கட் பண்ணிட்டு திருப்பி அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லுவார், நீ இப்படி பண்ணுமா அப்படின்னு. அது தெரியக்கூட தெரியாது கேமராவில், பட் அவருக்கு வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுதான் அவர் மைண்டில். இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ நான் இவர் வந்து எந்த வேலையுமே ஒதுக்கி வச்சிட மாட்டார், அவர் போய் இன்வால்வ்டாக பண்ணுவார். ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு டிஐ பண்ணுறவங்களாக இருந்தால் கூட நமக்கு அது தெரியாது, அந்த விஷயம் தெரியாத விட்டுற மாட்டார். இது என்ன, இது ஏன் இப்படி இருக்குது, இதை எப்படி வைங்க, இப்படி மாற்றி காட்டுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இவரே கூட கற்றுக் கொடுத்துருவார் ஒரு 2 நாளில் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் இவர். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட எல்லா வேலையும் அவர் போட்டு செஞ்சது வந்து நான் பார்த்தேன். சரி, நான் யோசித்தேன், ஒரு படம் பண்ணும்போது சரி கஷ்டமாக தான் இருக்கும், ஓகே, பட் இந்த அளவுக்கு ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணனால தான் இந்த ரிசல்ட் நமக்கு கிடச்சிது. அதுவும் அவர் படத்தில் நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்டு தாஜ்நூர் சார், இந்த விழாவின் நாயகன் தாஜ்நூர் சார் பற்றி பேசி ஆகணும். இந்த இடம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எங்கே பேட்டி எடுத்தாலும் கண்டிப்பாக அவரை பற்றி பேசுவேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒரு பாட்டு 2 பாட்டு ஹிட் ஆகி எஃப்எம்ல சன் மியூசிக்கில் போட்டால் ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இவர் ஒவ்வொரு பாட்டும் 1, 2, 3, 4, 5 பாட்டுமே ஹிட்டு கொடுத்துருக்காரு. நீங்கள் 3 பாட்டு தான் பார்த்துருக்கீங்க, இப்போ நீங்கள் கேட்பீங்க, எல்லா பாட்டும் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சார் உண்மையிலே ரொம்ப கலக்கிட்டார். அண்டு கோ ஆர்டிஸ்ட் டேனியல் பாலாஜி சார், அர்ச்சனா கவி, சுஷ்மிதா, தம்பிராமையா சார், அப்புறம் எல்லாருமே, இப்போ செந்தி மேடம். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட, நான் வந்து புது பையன், கேமராமேன் நிற்காதவன் அப்படின்லாம் பார்க்காம என்னை ஒரு ஃப்ரெண்டாக டீல் பண்ணாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தாரு டேனியல் பாலாஜி சார், அவர் ஆக்டிங் வேட்டையாடு விழா காக்காக்கால இவர் கலகியிருப்பார் உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு, இது இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணும், ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாருமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்து பண்ணனால தான் நான் இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்க முடியுது. ஒரு நல்ல ஒரு சுமாராக நல்ல ரிசல்ட்டு தெரியுது உங்களுக்கு. அண்டு இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக கேமராமேன் சார் செல்வகுமார் சார் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அவர் சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கரு, உட்கார மாட்டார், அங்கங்கே சுற்றிக்கிட்டே எந்த ஷாட்டு கிடைச்சாலும் அழகான ஷாட்னா வச்சுருவார். அந்தளவுக்கு ஒரு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார். கேமரா முன்னாடி நடிக்கிறது தான் சினிமா. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாரு, நிறைய விஷயம் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். அவர் மட்டும் இல்லாமல் எடிட்டர் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். ஏன்னா எல்லாருக்குமே இது எனக்கு டோட்டலாகவே ஒரு புது அனுபவம் தான். ஸோ எல்லாருமே சும்மா காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற இது இல்லாமல் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க படம் நினச்சி வேலை பார்த்தாங்க. ஸோ இந்த பாடல்கள் படம் வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மேடையில் இருந்திருக்கும் பெரியவர்களுக்கும்
மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலராஜா சார் இந்த விழாவுக்கு தலைமை தங்கியிருக்காங்க, பாத்திமா சார் வந்திருக்காங்க, மற்றும் இந்த மேடையில் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இளையதேவன் வந்து என்னோடய இந்த பத்து படத்தோட இன்விடேஷன் எனக்கு கொடுத்தாரு. சசி அண்ட் சசி வந்து அந்த இன்விடேஷன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த இன்விடேஷன். இந்த ஞானக்கிரக்கன் படத்து பேரே வந்து ஒரு ரொம்ப சிறப்பாகவும் எளிமையாக இருந்தது. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படங்களில் இந்த ஞானக்கிரக்கனும் இருக்குது. ஸோ அந்த இந்த தேட்டருக்கு வந்து க்ரௌடை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட இயக்குனருக்கு வந்து இது முதல் படம் அப்படின்னாங்க. ரெண்டாவது அவரும் வந்து ஆக்டிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய விஷயம், ஏன்னா அந்த படத்தோட சாங் ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது. குறிப்பாக மியூசிக் டைரக்டர் நல்ல சாங்ஸ் பண்ணியிருந்தார். படத்தோட ஹீரோ டேனியல் பாலாஜி ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணியிருந்தார். ஸோ எல்லாமே வந்து ஒரு படத்தில் அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டெக்னீஷியன் டீம்மு தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒன்றா இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடை இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். பார்க்குறப்போ இதோட இன்விடேஷன்லேருந்து ட்ரெய்லர்லேருந்து சாங்ஸ்லேருந்து ஒரு மெனக்கெடுதல் வந்து தெரியுது. எல்லா விஷயத்துலேயும் ஒரு இயக்குனருடைய மெனக்கெடுதல் தெரியுது. அதே மாதிரி உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சிவா அப்போவே சொன்னார், இவர் வந்து சொந்தமாக சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படம் எடுக்க வந்தார் அப்படின்றது. அது ஒரு பெரிய ஹெல்த்தியான ஒரு விஷயமாக இருந்தது. அதாவது ஒரு சினிமா மேலே வச்சுருக்கிற ஆர்வம் வெறும் ஆர்வம் மாத்திரம் இல்லாமல் அதுக்காக வேண்டி சம்பாரிச்சுட்டு சம்பாதிச்சதை வந்து கஷ்டம், ரொம்ப சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டம். அது சம்பாதிச்சதை வந்து ஃபிலிமில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இன்னும் ரொம்ப கஷ்டம். தைரியமாக வந்து பண்ணியிருக்காரு, அதில் அவருடைய மெனக்கெடுதல் நல்லா தெரியுது. இந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தாஜினூர் சார் வந்து பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணியிருந்தார். செல்வகுமார் சாருடைய ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. ராஜா முகமது சாருடைய எடிட்டிங்கும் நல்லா இருந்தது. இதில் குறிப்பாக டேனியல் பாலாஜியை பற்றி சொல்கிறதா இருந்தால், ஐ திங்க் அவரை ஃபஸ்ட்டு சினிமாவில் நடிக்க வச்சது நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் சீரியலில் பண்ணிகிட்டு இருந்தார். என்னுடைய படத்தில் முதல்ல சினிமாவில் நடித்தார் மிஸ்டர் டேனியல் பாலாஜி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களை அடையாளமே தெரியல, ஏன்னா என் ஷூட்டிங்க்கு அப்புறம் அவரை இப்போ தான் வந்து பார்க்குறேன். இடையில நிறைய படங்கள் அவரும் நடிச்சிருந்தார், படங்களில் தான் பார்த்தேன். என் படம் பிடிப்புக்கு அப்புறம் இப்போ தான் அவரை நேரடியாக பார்க்குறேன். நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது, நிறைய மெச்சூரிட்டி தெரியுது இந்த இடப்பட்ட காலகட்டத்தில். படம் ரொம்ப நல்லா இருக்குது இதோட இது. அதே மாதிரி நம்ம சார் சொன்னது மாதிரி, செல்வமணி சார் சொன்னது மாதிரி, படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னாலும், படத்தை ப்ரொமோட் பண்ணி உள்ளே தேட்டருக்கு கொண்டு வர்றது தான் பெரிய விஷயம். அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், சின்ன படம்ன்றது பட்ஜெட்டில் சின்ன படம், அதே நேரத்தில் வந்து எல்லா புதுமுகங்களாக நடிக்கிற ஒரு படம், புது டைரக்டர் இந்த மாதிரி நடிக்கிற படம், இவ்வளோ தூரம் வந்து ப்ரொமோ பண்ணி இவ்வளோ ஒரு, அதாவது ஒரு பெரிய படம் இது வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு நினப்பை வந்து இந்த டீம் வந்து கொண்டு வந்துருச்சு. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.